அனைவருக்கும் வணக்கம். நான் பல் மருத்துவர் டாக்டர் தமிழரசி பாலமுருகன். இன்னைக்கு வந்து நம்ம கிளினிக்ல இருந்து ஒரு சின்னதா ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஏன் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து நம்ம பேசக்கூடிய ஒரு நம்மளோட பேஷண்ட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் வந்து ஒரு டென்டிஸ்ட்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கிளினிக்ல வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 6 to 8 months வந்து அவர் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து அவரோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்துச்சு, நம்மளோட ட்ரீட்மெண்ட் நம்ம எப்படி பண்ணோம், அவர் என்ன ஃபீல் பண்ணாரு அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம கிளினிக்ல இருந்து தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து அவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ சார், இவர் தான் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பேஷண்ட்டு. இவங்க வந்து சென்னை சிஎல்ஆர்ஐ கேம்பஸில் கெமிஸ்ட்ரி பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து நம்ம கிளினிக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். வணக்கம் மேடம். நான் கொரோனாவுக்கு முன்னாடி இருந்தே வந்து மேடமோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அவங்க அந்த வீடு கட்டதுலேருந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அந்த டயத்தில் வீடு கட்டிட்டு இருந்ததுனால மேடமோட வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு நல்ல உபயோகமாக இருந்தது. அப்புறம் திடீர்னு தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது அவங்க ஒரு டென்டிஸ்ட் அப்படின்னு. ஒரே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, ஒரு 150 வீடியோ ஸ்பிரிச்சுவலாக போட்டாங்கன்னா ஒரே ஒரு வீடியோ மட்டும் டென்டிஸ்டாக போட்டிருந்தாங்க. அது என் மனசில் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் செகண்ட் வேவ்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த பல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருந்தது. நான் அடையாறில் அங்கே எங்கே உள்ள டிஸ்பென்சரியில் விசாரித்தோம். ஸோ நீங்கள் வெளியே வந்து ஒரு நல்ல டென்டிஸ்ட்டாக பார்த்துட்டு நீங்கள் ஆர்த்தோ போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ யாரோ ஒருத்தர்கிட்ட போய் இது பண்ணுறத விட நமக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிற ஒரு இதில் சரி நம்ம ஹோமுக்கு வர்ற மாதிரி ஒரு ஃபீலுக்கு இங்கே வந்து மேடம்கிட்ட வந்து நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன். அவங்க சொன்ன ப்ரைஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. அதனால் வந்து நான் மேடம் இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணி இங்கே ஒரு 6 to 8 months நான் கன்னியூ பண்ணிகிட்ருக்கேன் ட்ரீட்மெண்ட்டு. உங்களுக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கா? ஆ, ரொம்ப திருப்தியாக இருக்குது மேம். ஏன்னா என்னோடய ஒவ்வொரு செயலும் அவங்க செய்கிறது வந்து என்னோடய ஏஜை வந்து இது பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோவாக கிராஜுவலாக மெல்ல வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி. இவன் தான் நான் இப்போ ஒரு பிஹெச்டி ஸ்காலராக இருந்தாலும் அவங்க ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது என்ன பண்ணணும், ஓரல் ஹைஜீன் வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க பின் பாயிண்ட்டாக தெளிவாக வந்து சொல்லி சில தெரியாத விஷயங்கள். ஸோ என்ன தான் இருந்தாலும் அவங்கவுங்க அவங்கவுங்க ஃபீல்டில் தான் எக்ஸ்பர்ட். ஸோ நம்ம வந்து இவ்வளோ நாள் பல் வளர்க்கிருப்போம், நான் எப்படி வளர்க்கணும்னு நமக்கு தெரியாது, அதை எப்படி வந்து சரியாக பராமரிக்கணும்னு தெரியாது. ஸோ அதை வந்து நல்ல முறையாக வந்து மேடம் சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஹாப்பி நம்ம கிளினிக்கு வந்ததில்? எஸ் மேம், எஸ் மேம். ரொம்ப தேங்க்ஸ். அப்போது இப்போ இவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா ஏஜ் வந்து தாண்டிடுச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம மற்றவங்களுக்கு தர ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் தர முடியாது. ஒரு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் பண்ணி அவருக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து ஸ்பேசிங் தான். பல்லுக்கு நடுவில் நிறைய கேப் இருந்துச்சுன்னு வந்தாரு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து முடிய போகுது. ஸோ இவர் வந்து இவரோட சந்தோஷத்தை நான் நம்மளோட உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ.